मध्वर्य कविताख्यकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि असद्गुरुं प्रायी नमः। नेत्र श्लोकत्र ஒரு அழகான விஷயம் சொல்லும் என்னன்னா, ஒரு சாரதி அது மாதிரி குதிரை அது மாதிரி தேர் இந்த மூணுமே எப்படி போகுமோ அந்த மாதிரி நிறுத்துற அப்படின்னுட்டு பெருமாள் ஜீவன் இது ஒரு அச்சேதனமான உடம்பு இந்த கிரமத்துல நேற்று பார்த்தோம். அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே சரியா போயிடுது. என்னன்னா பெருமாள் சர்வஸ்வந்தன், சேதனனோ பகவத்த சுதந்திரத்தை உடையவன், ஆனால் அச்சேதனமான உடம்போ அது சுவாதீனமா போகும், இவன் என்ன சொல்றானோ அதுக்கேத்த மாதிரி போகும் அப்படின்னுட்டு அங்க சொல்லி முடிச்சோம். இப்ப என்னன்னா இவன் அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான். இப்ப இவன் கர்த்தான் நீ சொல்றையே, அந்த கர்த்தா ஜீவனே இல்லைன்னு ஆயிடுறது. இப்போ நீ வந்து பிரயோஜக கர்த்தத்துவம் தான் உத்தொண்டு இருக்க, அதாவது எம்பெருமான் நம்மளை தூண்டுகிறான், அதனால அவன் சரீரியா இருந்து நம்மளை நியமிக்கிறான், அப்படிதான் நீ அர்த்தம் பண்ணிருக்க. அப்படி அர்த்தம் பண்றதுனால இது வந்து சுதந்திர கர்த்தத்துவம் வரலையே, கர்த்தத்துவமானது சுதந்திரமா வரல. என்ன வந்தது அப்படின்னாக்கா பராதீன கர்த்தத்துவம் வந்துருச்சு, பிரயோஜன கர்த்தத்துவம் தான், அவன் தான் எல்லாம் பண்ணான்னு அர்த்தமாயிருச்சு. எல்லாம் அவன் தான் பண்றான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜீவனுக்கு ஒரு காரியம் இல்லையே, அப்ப அந்த பௌத்தம் எங்க வந்தது? புண்ணி பாப ரூபானுமா பண்றான் அப்படின்னு சொன்னா கூட முதல்ல ஒரு பிரவர்த்தி ஒரு தோல்வியும், ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த ஒண்ணு முதல் காரியம் ஏதோ ஒண்ணு பண்றது, அதுவே இப்ப காலை ஆட்டுறது குழந்தை, காலை உதைக்கிறது, பசின்னு அழகிறது குழந்தை. அந்த சமயத்துல அது யார் இஷ்டம், குழந்தையினுடைய இஷ்டப்படி இருந்ததா அல்லது பகவானுடைய இஷ்டப்படி வந்ததா? இன்னைக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கோ? பகவானுடைய இஷ்டப்படி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அப்ப விரோதம் போயிடும், அது விரோதம் வந்துடும். ஏன் அப்படின்னா ஒருத்தன் தப்பு பண்ணான், தப்பு பண்ணி அவன் சுதந்திரமா பண்ணி ஒரு காரியத்தை இறங்கிறான், அவன் சுதந்திரமா இறங்கி அவன் தப்பு பண்ணினாலும் வச்சுக்கோங்க, அப்பதான சிக்ஷிக்க முடியும். பகவானே நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறான், நம்மளை காரியம் எல்லாம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவன் பகவான் தானே பண்ண வச்சான், நாம தப்பு பண்ணலையே, அவன் தானே தப்பு பண்ண வச்சிருக்கான். தப்பு பண்ண வச்சதுனால அப்போ எப்படி சிக்ஷிக்க முடியும், எப்படி சிக்ஷிக்க முடியும்? நிகரமே எப்படி வராதே, அவன் தானே பண்ண வச்சிருக்கான், நீ என்ன சொல்லிட்டீங்கோ, அவன் கர்த்தா, பகவானே சுதந்திர கர்த்தா, அவனே நம்மளை பண்ண வைக்கிறான் காளியத்தா, அது மாதிரி அத பிரதம பிரவர்த்தி இருக்கு. பிரதம பிரவர்த்தியில கூட எம்பெருமானே காளியதான் நம்ம சொல்றோம். இப்ப எம்பெருமானே காளியதான் சொன்னோம்னாக்கா அப்ப நிகிரகம் எப்படி வரும்? பகவானே நிகிரகம் பண்றான்னு சொல்ல முடியாது, அதுவே விரோதமா போயிட்டு. எம்பெருமான் காளியதான் வாய்ச்சான்னாக்கா அவன் இஷ்டப்படிதான் இவன் பண்ணான் இல்லையே, இவன் பண்ணல ஜீவன் பண்ணல, அவன் தானே பண்ணான். அதனால இந்த மாதிரி ஒத்துக்கோங்க, பரமாத்மாவுடைய தூண்டுதல் இல்லாம பிரேரணை இல்லாமல் இவன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம்தான் எம்பெருமானோ நல்லது பண்ணா அனுகிரகிக்கிறான், கெடுதல் பண்ணா நிகிரகம் பண்றான் அப்படின்னு அர்த்தம் வரணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பகவானே எல்லாம் பண்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது உங்களுக்கே அடிக்கிறதே, அவனையே பண்ணி வச்சுட்டோ அவனே நிகிரகம் பண்றான்னு நியாயமா. ரசனானுபத்திரிகிறத ஒரு ஸ்லோகம் வரும்,
பதினொன்னாவது தைலம், அதாவது ரெண்டாம் அத்தியாயம் ரெண்டாம் பாதம் முதல் அயல் ஏழு ஸ்லோகம். அதுல கடைசி ஸ்லோகத்துல அந்த சாயங்கின பரியாசம் பண்றது சுவாமி. நீயே சொல்ற, அதாவது விருத்தமா நீ சொல்றையே, அவன் நிச்சய விசாரமற்றவன், நிச்ச முக்தன் அப்படின்னு ஜீவனை சொல்ற. ஆனா பிரகதி சம்பந்தத்தினால போக்தத்துவம் வந்துட்டோம்னு சொல்ற. இதான் நிறைய விருத்தமா சொல்றையே, இது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த இத்தராள் எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாளம், அப்ப புரோகிதர் போவார், சுவாமி தான் இருக்கிறார், குமார தேசிகன் பரத தேசிகன். அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, வாத்தியார் போவார், புரோகிதர் போய் பண்ணி வைப்பார். பண்ணி வைக்கிட்ட கல்லு மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்லுவார். கல்லு மேல ஏறி நிற்பான். என்ன உடனே, நான் கல்லு மேல ஏறி நிக்கலன்னு சொல்லு, நான் கல்லு மேல ஏறி நிக்கல அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்ன உடனே போய் சொல்லிட்டுப்பார், அதுக்கு எனக்கு இவ்வளவு தட்சிணை கொடு அப்படின்னு கேட்பான். இது என்ன, இவனையே நிக்க சொல்லிட்டோ, நீ நிக்கலன்னு சொல்லுன்னு சொல்லிட்டோ, அதுக்கு பணம் வாங்கினான்னாக்க எவ்வளவு விருத்தம். பரியாசம் பண்ற இந்த மாதிரி ஏமாத்தினாக்க தப்பு இல்லையா, பரஸ்பர விருத்தமா பேச வைக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரியாக இங்க பாருங்க, நம்ம சொல்றதை அவன் கேட்கிறான். புறபக்ஷி எம்பெருமா அவனையே நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறான். பிரவர்த்திக்க வச்சுட்டோ, நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு நான் நிகிரகம் பண்ண போறேன் அப்படின்னு பண்றது எப்படி சரியாகும்? அதனால முதல் பிரவர்த்தி, இவன் எந்த காரியம் பண்ணாலும் முதல் பிரவர்த்தியில என்ன பண்ணுங்கோ, முதல் பிரவர்த்தியில என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சுதந்திரனா பிரவர்த்திக்கிறான். இரண்டாவது பிரவர்த்தியில பெருமாள் சிக்ஷிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்கோ, அது வச்சுட்டாதான் சரியா இருக்கும். இல்லாத போனாக்கா அந்த நிகரம் நீங்க சொல்றீங்களே அதுவே வராது. அதனால இவன் வந்து ஏன்னா இவன் வந்து இவனே கர்த்தா இல்லையே, இவன் பிரயோஜன கர்த்தா தானே, பெருமாள் தானே பண்ணி வைக்கலாம் நீங்க சொல்றீங்கோ, பெருமாள் தானே பண்றான்னு சொல்றீங்கோ. அப்படி சொன்னதுனால இதுல வந்து விபரீதம் வந்துடுறது. அதனால எப்படி அவன் நிக்கிறான் பண்ணலாம் பெருமாள், அவன் பண்ணலையே. அதனால இந்த மாதிரி பண்ணு, ஈஸ்வரன் சுதந்திரத்தை கொடுத்துட்டான், அவன் இஷ்டத்துக்கு பண்றான், அவன் சுதந்திரமா பண்றான், அவன் சுதந்திரமா அனுஷ்டிக்கிறான். அப்படி சுதந்திரமா அனுஷ்டிக்கிறதுனால அந்த அதுல தப்போ சரியோ வந்தாக்கா, தப்பு பண்ணாக்கா நிகிரகம், சரியா பண்ணாக்கா அனுகிரகம், அதனால இதெல்லாம் சரியா எழுது, இந்த மாதிரி ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னாக்கா, அத ரெண்டு விதமா கண்டனம் பண்ற. ஒண்ணு என்னன்னா, என்னவாவது நீ சொன்னியோ இல்லையோ, ஓம் பட்சத்திலையும் தோஷம் வரும், இது ஒரு கண்டனம். இன்னொன்னு, என் பட்சத்துல தோஷம் வராது அப்படின்னு நிரூபிக்கிறது இன்னொன்னு. ரெண்டாவது ரெண்டு விதமா பதில், இவரு என்ன பார்த்து நீ தோழிச்சியோ தூழிச்சியோ இல்லையோ, அப்போ உனக்கும் இத மாதிரி சமமான தோஷம் வந்துடும். இது பிரதிபந்தின்னு சொல்லுவா தர்க்கசாஸ்திரத்துல, பிரதிபந்தி. பிரதிபந்தின்னாக்கா, நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாக்கா, ஒரு தோஷம் சொல்றீங்க என்ன பார்த்து, அதே தோஷம் உங்க பேர் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே சித்தாந்தத்துல தோஷம் வருமே அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு பிரதிபந்தி, பிரதிபந்தின்னு அதுக்கு பேரு. இப்ப என்ன சொல்றாக்கா, இந்த மாதிரி பிரதிபந்தி நான் காமிக்கிறேன் உனக்கு அப்படிங்கிற தேசிகன். என்னது என்ன பிரதிபந்தி எப்படி அப்படின்னா, ஒருத்த என்ன பண்றான், ஒரு தப்பான காரியத்துல பிரவர்த்திக்க வைக்கிறான், அப்போ இவன் நிர்தயம்தான், தயையே இல்லை இவனுக்கு. அதனால அதாவது ஒருத்த வந்து பெருமாள் காரியத்தான் பிரேரகன் தூண்டுகிறான், அவன் தான் பண்ணி வைக்கிறான் சொல்லிட்டோம். அதுக்கு அவன் என்ன கேட்டான், நம்மளை பார்த்து இந்த மாதிரி தப்பான காரியத்துல ஒருத்தன் பண்ணி வைக்கிறான், தப்பான காரியத்துல பிரவர்த்திக்க வைக்கிறான் ஒருத்தன் பண்ணுவான், பிரவர்த்திக்க வச்சான்னாக்கா அவனுக்கு தய இல்லைன்னு அர்த்தம் தானே நீ சொன்ன, இப்ப எங்களை பார்த்து நிர்தயத்தை வந்துடுமே. அதனால அவனே பண்ணி வச்சுட்டோ, அவனே சிக்ஷிச்சான்னாக்க அது நிர்தயத்தை வந்துடும், தயையே இல்லை பெருமாளுக்கு, காரூண்யமே இல்லைன்னு வந்துடும் அப்படின்னு தானே நீ கேட்ட. அப்படி கேட்டுட்டு என்ன பதில் சொன்ன, அதனால நீ அப்படின்னு சொன்னேனாக்கா
முதல் பிரவர்த்தியிலையும் எம்பெருமானே நம்மளை பிரவர்த்திச்சு வைக்கிறான், அதனால பெருமானுக்கு நிர்தயத்துவம் வந்துடும் அப்படின்னு இவன் சொன்னான். நம்மளை பார்த்து அப்படி சொன்னா அது உனக்கும் வரும். ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாருங்க, பெருமாள் பிரதம பிரவர்த்தியில அவன் பண்ணல, அவன் வந்து அவன் வந்து எதுவுமே நீ பண்ணுன்னு சொல்லல, அவன் சொல்ற மாதிரியே வச்சுக்கிறோம். அவன் சொல்ற மாதிரி எப்படி குறிச்சு சொல்றானோ இல்லையோ, ஈஸ்வரன் பிரதம பிரவர்த்தியில அவன் காரியத்தான் இல்லை, ஜீவன் சுதந்திரமா தானே பண்றான். அபத்தியமான விஷயத்த, அதாவது தப்பான விஷயத்த அவன் பண்றான், அவனே பண்றான். அதுக்கு இரண்டாவது பிரவர்த்தியில சிக்ஷிச்சு அந்த மாதிரி தப்ப பண்ண வைக்கிறான். அப்படிதான் சொல்லணும்னு அவன் சொன்னான். பொறு பார்த்து முதல்ல ஆரம்பிக்கச்சே நம்ம பெருமாள் வந்து தூண்டல, பெருமாள் பிரேரகன் இல்லை, காரிதா இல்லை, அவனே தான் பண்றான் பிரதம பிரவர்த்தியில. இரண்டாவது பிரவர்த்தி எல்லாம் மாத்திரம்னா அவன் பண்ண தப்ப வச்சாக்கு தப்பு பார்த்தா நிகிரகம் பண்ணு, நல்லதை பார்த்தா அனுகிரகம் பண்ணு அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். இப்ப சுவாமி என்ன கேக்குற, அந்த மாதிரி நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு ஓம்பக்ஷத்திரையும் தோஷம் சொல்லுவேன். ஓம்பக்ஷத்திரம் தோஷம், என்ன தோஷம், இவன் வந்து ஒத்த வந்து தானாகவே ஒரு தப்பான காரியத்தை பண்றான், தானாகவே தப்பான காரியத்தை பண்றான். ஒரு ஜீவன் இல்ல ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அவன் தப்பு பண்றான். நல்லவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நல்லவனா இருக்கிறவன் அந்த தப்பு பண்ண போறான் பாருங்க, அவன் தப்புல இருந்து அவனை வந்து தடுக்கணுமா வேண்டாமா, தடுக்கணுமா வேண்டாமா, நான் தடுக்க மாட்டேன், முதல் பிரவர்த்தியில அப்படியே விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன, அது எந்த வயசுல சரியாது, எந்த விதத்துல சரி. அப்போ ஓம்பக்ஷத்திரியும் அதே தானே, அதாவது முதல் பிரவர்த்தி ஒண்ணு இருக்கு, அதுல இவன் தானாவே தப்பு தப்பு காரியத்துல பிரவர்த்திக்கலாம், தானாகவே தப்பு காரியத்துல பிரவர்த்திக்கலாம். அப்ப முதல்ல அவன் தப்பு பண்றத வேடிக்கை பார்த்துட்டு, ரெண்டாவது தப்பு பிரவர்த்தி பண்றான் பாருங்க, அதுல அனுமந்தம் அவன் இருக்கான், நீ தப்பு பண்ணியோ இல்லையோ நான் தப்பு பண்ணு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு குழந்தை கணத்துல போய் விழ போறது, கணத்துல விழ போறத குழந்தைய போய் பிரதம பிரவர்த்தியில நான் வந்து உதாசீனன், நான் உதாசீனன், நான் வந்து காரைத்தா இல்லை, நான் காரைத்தா இல்லை, அதனால அவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு விட்டுறான். குழந்தை வந்து கணத்துல விழ போறது, அப்ப குழந்தை கணத்துல விழப்ப வச்ச அவனை தடுக்கணுமா வேண்டாமா, அவனை தடுக்கணுமா வேண்டாமா, அவன் தடுக்கலான்னு வச்சுக்கோங்கோ, கணத்துல விழுத்து போட்டுமே அது பிரதம பிரவர்த்தி அவனுக்கு சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வருமானம் வச்சுக்கோங்கோ, அவனுக்கும் தயை இல்லைன்னு தான் அர்த்தம், அவனுக்கு கருணை இல்லை, கருணை இல்லைதான், என்ன லோகத்துல இருக்கு சுவாமி சாய்க்கிறார் குமார வரதேசிகன் வந்து ஒரு கணத்துல விழா அவனுக்கு குழந்தை, அந்த பாலகனை அவனை தடுக்க முடியும், ஐயோ கீழே விழுந்துடாத அப்படின்னு பிடிச்சி எடுக்கிறோம். அம்மாத்து குழந்தை தவழறது, தவழ்ந்து கஷ்டப்பட்டு பிடிச்சி நிக்கிறது, பிடிச்சி நிக்கச்ச நம்ம ஏதாவது குரல் கொடுத்தோம்னா அவ்வளவா சிரிக்கிறது, அந்த பிடிக்கிற சமயத்துல நம்மளதான் சிரிக்கச்ச அது குழந்தை கையை விட்டுருது, விட்டுட்டு உடனே விழுந்துருவோம் குழந்தை, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், விழாவும் படி நம்ம பார்த்துக்குமா மாட்டுமா, அது குழந்தை தொடர்ந்து பிரவர்த்தி அது வழக்கம் அண்ணா அப்படின்னு நம்ம பார்க்குமா, அதை பார்க்க மாட்டோம், அதுவும் நம்மளால சமர்த்தா குழந்தையை காப்பாற்ற முடியும், நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியும்னு நம்ம இருக்கச்சே நாம அந்த குழந்தைய காப்பாற்றாம தூரத்துல வேடிக்கை பார்த்துருந்தோம்னாக்கா சமர்த்தனா இருக்கிறவன், பிரதம பிரவர்த்தியில தப்பு பண்ணாம காப்பாற்ற முடியும், அப்படிப்பட்டவன் பிரதம பிரவர்த்தியில உதாசீனா இருக்கணும், ஒண்ணுமே பார்க்க கூடாது, அவன் எத்த பண்றான் சுதந்திரம் ஒட்டணும், அவன் எதையா பண்ணிக்கிட்டோம் எதையா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அது பெரிய தோஷமா போயிடுமே, அப்பயும் கருணையுமே இல்லையே, உனக்கு கருணையே இல்லை, கருணையே இல்லைன்னு வந்துடும். இது வந்து லோகத்துல இது கூட பிரசித்தமா தானே இருக்கு, பிரசித்தமா தான் இருக்கு,
அதனால முதல் பிரவிற்த்தி முதல் பிரவிற்த்தினாக்க அதுக்கு உத்தமன் சுவாமி வந்து சாய்க்கிறார் முதல் பிரவிற்த்தின்றது ஒரு கர்மா பண்றான் ஒரு காரியம் தலையை பண்றான்னு சொல்லுங்களேன் தலையை பண்ணினான்னு சொல்லுவாங்க அந்த முதல்ல அடுத்து விடுறான் பாருங்க அதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி பரியந்தம் இந்த தலையை பண்றதின் பேர் பாட்டம் அதுல பிரப்பிரதமும் உள்ள இறங்குவான் மனதனால இதை மாதிரி நான் பாக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்குறான் பாருங்க முதல்ல அத சங்கத்துச்சுன்னு இறங்குறானே அதுல அதுதான் முதல் பிரவர்த்தி மானசிகமான ஒரு பிரவர்த்தி அந்த பிரவர்த்தியில பெருமாள் உதாசீனன் அப்படின்னு அவர் சொல்றார் யாருன்னா வந்து சுதப்பிரகாசர் சாட்சிக்கார் அது காரணம் நடாதிபெருமாள் சாட்சிக்கிறது அது வந்து நடாதிபெருமாள தேசிகன் கண்டனமே பண்ண மாட்டார் என்ன பண்ணுறாங்கனாக்க ஏகதேசிகள்லாம் உத்தமர் சுவாமி நூறாவது வருஷத்துல நடந்தது அந்த சமயத்துல டெட் நோட்டீஸ் கொடுத்தார் தேசிகன் இந்த அதிகரணத்துல எம்பெருமானாருக்கும் நடாதிபெருமாள் விரோதமா எழுதியிருக்கார் அப்படின்னு சுவாமி எங்கேயுமே விரோதம் பண்ணல சுவாமி எல்லாத்தையும் சமர்த்திச்சுட்டு இருக்கார் சுவாமி சமர்த்திச்சுருக்க இது ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா நம்ம ஆச்சாரியெல்லாம் எங்கேயுமே தோஷம் சொல்லல விரோதமாகவும் சொல்லல சததூஷணின்னுட்டு சுவாமி தேசிகன் அனுக்கிரகிச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் வந்தார் அவர் சதபூஷணின்னு ஒரு புத்தகம் போட்டார் அது கண்டனம் பண்ணி வித்யாரண்யர் காலத்தில் சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார் சததூஷணி அவர் காலத்தில் வந்த வித்யாரண்யர் சமாதானம் சொல்லல அவன் மதுசூதன சரஸ்வதி பெரிய தார்க்கிகர் அவரும் அதுக்கு பதில் சொல்லல அதே மாதிரியாக அப்பே தீட்சிதர் அப்படியே அப்பேதத்துல அப்படி மூர்த்தன்யர் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் அவள் இதுல பிறந்திருக்கா மாமேதா விலாச அவன் யாருமே இதுக்கு இது சொல்லல கண்டனம் பண்ணல இந்த அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள் சதபூரணியும் பண்ணார் அதே பரிகாசம் பண்ணுவார் அவர் ஊருக்கு நூறணின்னு ஒரு ஊர் பேர் அது எங்க தெற்கு இருக்கோ தெரியாது நூறணி நூறு அணி சத பூஷணி அதனால இவர் வந்து தன் ஊர் நூறணி அதை வச்சு சத பூஷணின்னு போட்டுட்டார் அப்படின்னு அவர் அதை எழுதுற தேசிகனை பத்தி இந்த மாதிரி இதை நாங்க வந்து தேசிகன் சொன்ன பேருக்குதான் தூஷணி சதம் அது ஒவ்வொன்னுத்திலையும் எக்கச்சக்க தூஷணங்கள் இருக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு அதிக தூஷணம் இருக்கு யாரால சமாதானம் சொல்ல முடியும் அதுக்கு அப்புறம் ஞானத்தை வளர்த்துக்கணும்னு நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன்றவர் என்ன பண்ணாருனாக்கா இந்த மாதிரி எங்க எங்க அவ ஆச்சாரியா எல்லாம் ராமானுஜரோ அவ ஆச்சாரியா எல்லாம் விரோதமா சொல்றாளோ அது அத்தனையும் சமர்த்திச்சிருக்கேன்னு எழுதியிருக்கேன் அதுக்கு அன்னகராஜர் பதிலே எழுதினார் எங்க ஆச்சாரியால் விரோதமா சொன்னா தானே இத வந்து சமர்த்திக்கிறான்னு சொல்ல முடியும் எங்கேயுமே விரோதமா சொல்லல அப்படின்னு அதனால எதுவுமே விரோதம் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல எல்லா ஆச்சாரியாலும் ஒரே மாதிரிதான் எழுதியிருக்காரு ஆனால் அத நம்ம சமன்மயப்படுத்திக்காதனாலதான் சமன்மயம் விரோத சமணம் இல்லை சமன்மயப்படுத்திக்காதனாலதான் நமக்கு சந்தேகம் வருது அதனாலதான் உத்தமர் சுவாமி என்ன பண்ணார் பரமார்த்த பூஷணம் அப்படின்னு புத்தகம் எழுதினார் ஆயிரத்தி லட்சம் புத்தகம் பக்கம் அது ஆயிரம் அற்புதமா எழுதினார் அதுக்கு அந்த அத்வைத தத்துவம் அவர் அதுக்கு மேல பதில் போட்டார் உத்தம சுவாமி எழுதிட்டார் நான் வந்து கேட்டதுக்கே பதில் வரல திருப்பி திருப்பி பணம் எழுதினையே திருப்பி திருப்பி எழுதிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அப்போ காஞ்சிபுரத்துல சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இருந்தார் இந்த பெரிய பெரிய வாழ்வாள்லாம் சொல்லுவா அந்த சுவாமி வந்து என்ன பண்ணேரா அவரை கூப்பிடுங்கோ அந்த சுவாமியை கூப்பிடுங்கோ எப்பேற்பட்ட கிரந்தம் யாரால இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னுட்டு அவரை கூப்பிடுங்கோ அவரை நான் கௌரவிக்கணும் அப்படின்னு சாட்சியம் உத்தமர் சுவாமியோ நம்ம பெரியவாழ்லாம் சங்கரம்பலத்துக்கெல்லாம் போக மாட்டான் ஏன்னா அவன் சேவிக்கிற வழக்க வச்சுக்கல சேவிக்கிற வழக்க வச்சுக்கல அதனால தயங்கிறார் அப்ப சுவாமி சாட்சி அவர் சொன்னேன் சங்கராச்சாரியர் நேரம் அவரை வர சொல்லுங்கோ தேக்கெல்லாம் வேண்டாம் நான் மட்டும் சம்மானத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி கிரந்தம்
இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அதாவது சமன்வயப்படுத்த சுவாமி நேசிக்கணும். அதனால சுதப்பிரகாசி சொன்னதுக்கு விரோதமாகவோ, சத்துதாரத்தில் சொன்னதுக்கு விரோதமாகவோ, ஸ்ரீபாஷ சொன்னதுக்கு விரோதமாகவோ எதுவுமே சுவாமி தேசிகன் சாய்க்கல. அதாவது யோஜனா பேரம், சில விஷயங்கள்ல இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லுங்கோ, சாட்டன் இருக்கான். சாட்டன் இருக்கிற சமயத்துல வந்து இது முதல்ல குழம்பு சாதம் சாப்பிடணும், சாத்தி ஞாபகம் சாப்பிடுறேன்றான். இல்ல சாத்தி ஞாபகம் சாப்பிடாரு, குழம்பு சாதம் சாப்பிடு, சாத்தி ஞாபகம் சாப்பிடு, அப்புறம் ஒரு திட்டத்தை சாப்பிடு, அப்புறம் மோர் சாதம் சாப்பிடு, ஒரு கிரமம் சொல்லி கொடுக்குற மொழியோ அந்த மாதிரி. என் பாஷிகார் தெரியாதா, சுபகாரத்தை தெரியாது இல்ல, அவள் எல்லாம் சர்வஜ்ஞாள், அவள் சர்வஜ்ஞ சொல்றாள், பெருமாள் பாரு வாழ்ந்தாரு, அப்படிப்பட்ட மகாச்சாரியர்கள். அதனால அவளுக்கு எல்லாம் ஒன்னு ரெண்டு வயசு இல்லை, தோழமே சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட மகான்கள். சுவாமி எங்கேயுமே துரோஷிக்கவே மாட்டார் யாரையுமே. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஏதாவது என்னன்னா, இந்த சமன்வயப்படுத்துறதுலதான் உத்தர குத்தர் விரோதம் உண்டு. யாரு பிற்காலத்தில் வந்த வாழ்க்கை தேசியனுகோட சம்பிரதாதிகாச்சாரியருக்கோ பாட்சிகாரருக்கோ எந்த விரோதமும் கிடையாது, அற்புதமான விஷயங்கள். அதனால என்ன சொல்ற சுவாமி அப்படின்னா, ரெண்டு ரெண்டு இது யோஜனை. இப்போ அவன் நம்மளை பார்த்து சொன்னான், தானே பண்ணி வச்சுட்டு தானே சிக்ஷிக்கிறதுன்னு சொன்னாக்கா எப்பேற்பட்ட தோஷம் அது, அது நிக்கிற ஆண்டது எப்படி வரும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சுவாமி திருப்பி கேட்கிற என்னென்ன, ஒரு கிரியா இருக்கு, அந்த கிரியையில முதல் பிரவர்த்தி மானசீகமான பிரவர்த்தி. ஒவ்வொரு கிரியையிலையும் நம்ம நித்தியபடி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அதுல ஒவ்வொரு கிரியையிலையும் நாம எப்படி பண்றோம், சத்தையா பார்த்து என்ன பண்ணினோம்னாக்கா, அந்த முதல் கிரியையில பெருமாள் வந்து உதாசீனா இருக்கான் அப்படின்றது சுதப்பிரகாசியாச்சாரி சாத்திருக்கு. அதுல அந்த சரீர லட்சம் அந்தரியாம சுதி இருக்கே, அது கொஞ்சம் போறோம் சந்தோஷம் பண்ணுங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு சந்தோஷம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் சுதப்பிரகாசியாச்சாரிவாசத்துல இந்த அரியணத்துல. அது சுவாமி இந்த சாய்க்கிறாக்க வாஸ்தவம் தான், அந்த சங்கோஜம்ன்ற பதம் வேண்டாம், அந்தரியாம சுதி அப்படியே நிக்கிறது அது இருக்கட்டும். என்ன தெரியுமோ, பெருமான் தீர்த்த மாதிரி பயிருக்கு ஜலம் எப்படி சாமான்யமா காரணமா இருக்கோ, அந்த மாதிரி என் பெருமான் அனைத்து பிரவர்த்திகளிலையும் அனைத்து விஷயத்திலையும் பொதுவான காரணமா இருக்கான், சாமான்யமான காரணமா இருக்கிறதுனால விசேட காரணம் அவாவாளுடைய கர்ம பீஜம் தான், அதுக்கு அனுகுணமா தான் இவன் பிரவர்த்திக்கிறான். அதனால சுகப்பிரகாசியாச்சார் சொன்னதும் இது சரியா பெடுத்து பொதுவான காரணம் அந்த உதாசீனம் நேற்றையே பார்த்தோம், சாமான்யமா காரணமா இருக்கிறதுனால பெருமாள் உதாசீனா இருக்க அப்படின்னு சொன்னோம் சொல்லச்சு. அதனால இதுல என்ன விரோதம் சொல்லிட்டு தேசியன், சுகப்பிரகாசியாச்சார் சாட்சிதம் அந்த மானசீக பிரவர்த்தி, அந்த முதல் பிரவர்த்தி, அந்த பிரவர்த்தியில உதாசீனன் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துட்டோம். அந்த அந்தரியானுஷ்டுதிக்கு சங்கோஜம் வேண்டாம், சங்கோஜம் பண்ணிக்கிறதுன்னு அந்த க்ஷணத்துல மொத்தம் பெருமாள் நியமிக்கலேன்னு வேண்டாம், நியமிக்கலேன்னு சொல்றதை காட்டிலும் உதாசீனா இருக்கான்னு சொல்லும்போ, எப்படிப்பட்ட உதாசீனன், பொதுவான காரணமாக இருக்கிறதுனால உதாசீனன், சாமானிய காரணம். இப்ப ஜலம் இது அந்த விதை விதைக்கிறோம், விதையினுடைய சக்தி தான் பெருசா வளர்ந்தது, மத்தியமா வளர்ந்தது, சின்னதா வளர்ந்தது, அப்ப ஜலமே வேணும்னு சொல்லுவியா, ஜலம் இல்லாம வருமா, அது ஜலம் பொதுவான காரணம். அந்த மாதிரி எந்திரமான் எல்லா இதுலையும் பொதுவான காரணமா இருக்கான், இதைதான் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இத ஒரு விரோதமும் வரவே இல்லை, ஒரு விரோதமும் கிடையவே கிடையாது தரத்துல. அதனால நீ என்ன பார்த்து இதை சொன்னியானாக்கா, உன்னை பார்த்து பிரதிபந்தி நான் சொல்றேன், முதல்ல இதுல மாத்திரம் அது ஒரு குழந்தை கணத்துல வர போறதுன்னாக்கா நம்ம சமர்த்தன வழிஞ்சோம், அப்ப அவனை பிடிச்சிக்கலாமே, ஏன் பிடிக்காம தடுக்காம முதல் பிரவர்த்தியில வழட்டோம், அதுக்கப்புறம் விழுந்துட்டா நீயே தானே விழுந்த, இன்னொரு வாட்டி விழுஞ்சிருவா, அது தப்பு இல்லையா. அதனால இது பிரதிபந்தி. அதனால ஈஸ்வரன் வந்து பரமசமர்த்தன், அவன் முதல் பிரவர்த்தி ஒருத்தன் தப்பு பண்றான், அதை பார்த்து இருந்துட்டு ரெண்டாயிரத்து தவறான் அப்படின்னு சொன்னாக்க
அது நிரோதம் வந்துடும். அது அதனால இப்ப ஈஸ்வரன் வந்து ஒருத்த வந்து தப்பு பண்றான், அதுல அனுமந்தாவா இருக்கான், அப்ப நிர்தயத்துவம் வந்துருமேன்னு கேள்வி கேட்டான். நீ சொல்றாவா பூர்வபட்சம் சொல்றாவா சொன்னாக்கா நெஸ்தே நிர்தயத்துவம் வரும், நெஸ்தே நிர்தயத்துவம் வரும். ஒரு குழந்தை போய் காத்திர வாழ்றது அது அவருக்கு பார்த்து நிற்க கூடாது. அது நீ சொல்ற பிரகாரம் முதல் தொடர்ச்சியில விரும்ப இருக்கான், இரண்டாவது தொடர்ச்சியில தான் இவன் அனுமந்தாவா இருக்கான்னு சொன்னாதான் அப்ப விரோதம் வரும். ஒரு சமர்த்தனாருந்து காப்பாத்திரையும் கேள்வி வரும், நிர்தயத்துவம் வந்துடும், அது உணர்ச்சியா வந்துடும். அதனால இந்த பிரதிபலன் சொல்லிட்டேன், என்ன மாதிரி இதோட சொன்ன உடம்பா சொல்லிட்டேன். இல்ல இல்ல அப்புறம் முதல்ல இது பண்றான் இல்லையோ அதை பார்த்துட்டு தானே பெருமாள் வந்து பண்ற. முதல்ல சாத்தியனாருந்து இரண்டாவது பிரவர்த்தியில அனுமந்தாவா இருக்கான், அவனுடைய பிரவர்த்தியை பார்த்துட்டு தான் இவர் பண்ற பெருமாள். அதனால அனுமந்தாவா இருக்கிறதுனால நிர்தயத்தம் இல்ல அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், முதல் பிரவர்த்தியில கூட எம்பெருமான் தான் காரியத்தா. ஏன் அப்படின்னா இது ஜென்மாந்தரியமான சர்ம பிரவர்த்தி இருக்கு பாருங்கோ, அந்த பிரவர்த்தி அதை அனுசரிச்சிருந்து எம்பெருமான் பிரவர்த்திக்கிறான். இவன் என்ன சொன்னோம், ஒரு குழந்தைய சொன்னோம், ஒரு குழந்தை தூங்கின்றது எழுந்து வருது அல்லது துறக்கிறது, பிறந்த உடனே குழந்தை போட போடவோன்னு எழுது. அந்த குழந்தைய நம்ம விரிவாலாம் என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல அந்த சக்கர தீர்த்தருக்கு பாருங்க அதை ஊட்டி விட்டுடுவா ஒரு ஸ்பூன். ஏன்னா அந்த தாயார்ன்றவோ அவ பாவம் குழந்தைய பெற்றுட்டா பிரசவிச்சுட்டா உடனே அவனால பால் கொடுக்க முடியாது, ஏன்னா அவ மயக்கம் தெரிஞ்சு நல்லபடியா அவளை சொத்தம் பண்ணுவேன் நல்லா பண்ணின உடனே அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். அதனால கொஞ்சம் வெந்தீர்த்தத்துல சர்க்கரையை போட்டு அதை குடிச்சிருவா. இப்ப எல்லாம் டாக்டர்ஸும் சொல்ற அதெல்லாம் கொடுக்க கூடாது, அந்த மாதிரி கொடுக்காதீங்களோ கொஞ்சம் அழுத்தம் அது கொஞ்சம் நாங்க பால விஷம் உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்றார். குழந்தைய குப்பாட்டி அந்த மாதிரி இந்த இது இது பண்ணி எல்லாம் குழந்தைய பாட்டு விட்டுட்டு இவளுக்கு சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து விட விடுறா. இந்த குழந்தை அழுது இல்லையோ அப்படின்னு அழுது, அது எப்படி அழுது, அதுக்கு எப்படி தெரிஞ்சுது பூர்வ ஜென்ம வாசனா இல்ல பணம் வராது, பூர்வ ஜென்ம வாசனை தான். அதே மாதிரி சொல்லுவா ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கும், அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிறது ஒரு தாயார் நடந்து வந்தான்னு சொல்லுங்கோ, அந்த கால் நடந்து ஒரு சப்தம் கேட்கறது இல்லையோ அதை பார்த்துட்டோ அதை கேட்டதுனாலயே குழந்தை என்ன பண்றதுன்னாக்கா உடம்ப அசைக்கிறது அசையும், தூங்குற குழந்தை அசையும். நானு இவோ என் பொண்ணு மூணு பேரும் ஒரே இடத்துல இருக்கும், மூணு பேரும் குழந்தைய ஒரே மாதிரி விளையாடுவோம், கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என் பேத்தி என் பேரனை. ஆனால் என் அவ ஒரே ஒரு காரியம் அதிகமா பண்ற, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறா. அது பாருங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறத காட்டணும், தான் அம்மாவை பார்த்துட்டாக்கா சந்தோஷமா தாவணும். வந்து எத்தனை மாசம், மூணு மாசம் கூட ஆகல, மூணு மாசம் கூட ஆகல அவன் சந்தோஷமா அவன் தாவலாம், தாயார் பார்த்துட்டு ஆனந்தமா இருக்கு ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி அவனுக்கு வர்றது குழந்தைக்கு எப்படி இருந்தது, எல்லாமே வாசனா பூர்வ ஜென்மா வாசனா. அந்த வாசனா என்னது, கர்ம சம்ஸ்காரம், அது நான் வருது. அதனால அதை அனுசரிச்சுதான் முதல் பிரவர்த்தி இல்ல எல்லா பிரவர்த்தியிலையும் எம்பெருமான் அது என்ன அனாதியான ஜென்மாக்கள் சம்சாரம், அனாதியான சம்சாரத்துல நமக்கு எத்தனையோ இது வருது, எத்தனையோ கர்மாக்கள் வருது, அதுக்கு அனுகுணமா தான் ஒவ்வொரு பிரவர்த்தியும் வருது. உதாரணமே ஜடபிரதரன் வச்சுக்கோங்க, ஜடபிரதரன் என்ன முதல்ல பெரிய மகாராஜா, அப்புறம் வானப்பிரஸ்தனா மாறினார், யோகம் பக்தி யோகத்தை ஆரம்பிச்சுட்டார். ஆனா மான் மானை பார்த்த உடனே ஐயோ இந்த மான் கஷ்டப்படுறதே, மானானது கஷ்டப்படுறதேன்னு அவர் கஷ்டப்படுறார், மானையே நினைச்சு மான் சுத்தி போயிடுறது, அடுத்த ஜென்மத்துல மானா பிறக்கிறார் அப்பயும் ஞாபகம் வருது யோக மகிமையினால, அடுத்த ஜென்மாவில இடபெறுதலா பிறந்தார், பிறந்து யோகம் யோகமே பண்ணி அந்த தினம் மோஷம் தடைஞ்சார். அந்த மாதிரி சொல்றோம். அதனால இந்த இதெல்லாம்
ஒவ்வொரு புது ஜென்ம வாசம் தானே, அதுக்கு அனுகுணமாக தான் பெருமாள் காரியதாவா இருக்கான். முதல் புரட்சியோ நூறாவது புரட்சியோ எல்லா புரட்சியிலையும் எம்பெருமான் படித்தான். அதனால நீங்க வந்து சம்சாரம் அனாதியான சம்சாரம் முதல் புரட்சின்னு சொல்லாதீங்க. உத்தம சமசாய கிடையாது. ஒவ்வொரு கிரியைகளையும் நம்ம என்ன கிரியை பண்றோமோ, எந்த கிரியை நாம் பண்றோமோ அந்த கிரியை அதுல முதல் புரட்சி. அதுல பெருமாள் சாமானிய காரணமா இருக்கிறதுனால அவன் உதாசி. இரண்டாவது இதுல அனுமந்தாவா இருக்கான், அதனால எந்த தோழமும் இல்லவே இல்லையே அது. அதனால இன்னைக்கு வந்து நிர்தயத்துவம் வரவே வராது. எங்க சித்தாந்தம் வராது, உங்க சித்தாந்தம் வந்துடும். முதல் பிரவர்த்தியா வேற இருக்கான், அப்புறம் எட்டி கூட பாடுறது இல்ல, பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ரெண்டாவது தான் பண்றான்னாக்கா அப்போ முதல்ல ஒரு குழந்தை கணத்துல வச்சு ஏன் தடுக்கல? அதனால நம்ம தப்பு பண்ணச்சே ஏன் பெருமாள் தப்பு தடுக்கல? ஆனா நாங்க சொல்ல எங்களோட தத்துவம் என்ன, நாங்க பண்ண புண்ணிய புண்ணிய பாடுறது கர்மா. அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக இந்த மாதிரி நடக்கிறது. இங்க கர்மாவுக்கு அனுகுணமாக தான் பெருமாள் நம்மளை பண்ண வைக்கிறார். அதனால ஒரு தோஷமும் இல்லையே, அவரே சுதந்திரமா பண்ணிட்டா தோஷம். அதனால இதுதான் சமாதானம். நீங்க கேட்ட கேள்விக்கு உங்க பட்சத்துல தோஷம் என்னும், எங்க பட்சத்திலேயோ இது சமாதானம். அப்படியானாக்க வந்து இந்த அனுமந்திரத்துவன்றது இருக்கோ இல்லையோ அது எதுக்கு வச்சுக்கணும்? அது வேண்டாமே. அந்த மாதிரி இருந்தாக்கா அப்போ முதல் பிரவர்த்தியை வந்து எதுக்கு ஒத்துக்கணும்? அதுக்கு அனுமந்தாவே இருக்கட்டுமே. அனுமந்தான் என்ன அர்த்தம்? அனுமதி கொடுக்குறது, அனுமதி கொடுக்குறது. நம்ம எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருப்போம், அப்ப நான் பண்ண நேரேன் அப்படின்னு சொல்றோம். உடனே நீயா சரி பண்ணி பார்க்கலாம், மொத்தம் பண்றான் சரியா பண்ணினான்னு சொல்லுவோம். என்ன பண்ற அடுத்து நீயே பண்ணிட்டுலாம். அனுமந்தான் கொடுக்க முடியும். அப்போ பெருமாள் வந்து எல்லாத்தையும் பிரவர்த்திக்க வைக்கிறதுல அவருடைய சுபாவம் இருக்குது. சர்வகாரிய ஹேத்துவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவன் கேட்கலாம் நம்மளை பார்த்து, எல்லா காரியத்துக்கும் எம்பெருமானே ஹேத்து, அந்த சுபாவம் இருக்கும் இல்லையோ? அதனால ஒருத்தன் பிரவர்த்திச்சான்னாக்கா அவனை பிரவர்த்திக்க வைக்கிறது அதுதான் அனுமந்தா, அதான் அனுமந்தம். அதை நீங்க ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதை ஒத்துக்கிட்டாக்கா அப்போ அந்த அனுமந்தாவே முதல் பிரவர்த்தியில கூட அனுமந்தாவா இருந்து பண்றமே, அவ கர்மாதீனமா பண்றான், அனுமந்தாவா இருக்கட்டுமே. ஏன் அதை பண்ணல, அதை அங்கீகரிக்கல அப்படின்னு தோணும் சொல்றேன். அது சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்ற, அந்த மாதிரி இவன் ஒவ்வொரு கர்மாவனையும் எம்பெருமானே பிரவர்த்திக்க வைக்கிறான், அனுமந்தாவா இருக்கான். அதை ஒத்துக்கிறேன்னு என்ன ஆகும் தெரியுமா? நம்ம சொல்றோமோ இல்லையோ, திரேணவினா தேனவினா திருணமபின செலத்தி நம்ம சொல்லுவோம். குமாரதேசன் சொல்ற தேனவினா திருண அக்ரமபின செலத்தி. கிராமங்கள்லாம் பயிரை பார்த்தா தெரியும், கீழே அப்படியே நிற்கும் மரம் எல்லாம் இருக்கு பாருங்கோ, மேலதான் இலை கிளையெல்லாம் ஆடும், கீழே இருக்கிற வேறொருக்கு மொழியோ கீழே தெரியோ அவ்வளோ உதாரணம் மரம் அது ஆடாது. பயிரும் அந்த மாதிரி கீழே ஆடாது, மேல மொத்தம் அது நுனியில மொத்தம் ஆடும். அந்த ஆடுறதெல்லாம் கூட எம்பெருமான் அது அக்ரம் திருண அக்ரம் புல்லுடைய நுழைவாகும். அதுவும் அது கூட ஆடாது. எம்பெருமான் கணக்க இல்லைன்னா அவருடைய சங்கல்பம் இல்லைன்னா எதுவுமே ஆடவே ஆடாது. அது மாத்திரம் இல்ல, நீ வந்து பரமானையே சொல்லிட்டு போயிட்டான். பிராமணன் ஸ்லோகம் எந்திராரூடே நமாயையா அப்படின்னா பெருமாள் ஈஸ்வர சர்வபூதானாம் தேசேர்ஜுன திஷ்டதி பிராமணன் சர்வபூதானி எந்திராரூடானி மாயோ ஸ்லோகம் கீதையில மகர்கள். அதாவது பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா உதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கிறான். ஒவ்வொரு ஜீவனையும் உள்ள உட்கார்ந்து ஆட்டி வைக்கிறான், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அந்த மாதிரி இருக்கு. இது சர்வகாரிய கர்த்தத்துவன்றது ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தம். ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் எல்லாமே
எல்லாமே இந்த மாதிரி இது இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி போன்றது. இத வந்து உபனிஷத்தோ அல்லது ஸ்மிருதிகளோ எல்லாமே சொல்றது. என்ன சொல்றது? பகவானே சர்வ கர்த்தா, சர்வ கர்த்தத்துவம், எல்லா விதத்திலும் கர்த்தத்துவம் அவனுக்குதான் அப்படின்னு சொல்றது. அத நம்ம எல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம். அமெரியாவை சுந்தரோட எடுத்து அந்த பிரவேட்ட சாஸ்திரா நாம் சர்வாத்மா சொல்லி எடுத்து அப்படின்லாம் சொல்லிட்டு அது சர்வேஸ்வரத்துவம். அது அதுதான் சர்வேஸ்வரத்துவம். அந்த சர்வேஸ்வரத்துவத்தை முதல் பிரவர்த்தியில் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ எந்த சர்வேஸ்வரத்துவத்தை நம்ம உச்சுண்டமோ அதையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப நிரர்த்தகமா இருக்கும் நம்ம வாஸ்தவம் எல்லாம். அது நீயே நிராகரிக்கிறேன்னு அர்த்தம். அதனால எம்பெருமான்றவன் அவன் தான் சர்வகர்த்தா, அவனே காரியத்தா, சாமானிய காரணம் அவனே, அவனே அனுமந்தா, அவனே உதாசீனாட்டான், அவனே பலப்பிரதன், ஒன்பது மூச்சுனர் சுவாமி அந்த மாதிரி இருக்கிறது அது. அதனால எங்க சித்தாந்தத்துல எந்த தோஷமும் வரவே வராது. எல்லாம் சுவாமி தேசிகன் அனைத்தும் எப்படி அன்வைக்குமோ அந்த மாதிரி அன்வைக்கும்படியா சாட்சிட்டு போயிட்டேன். அதனால அதை புரிஞ்சுக்கோங்க, இதுல தோஷமே இல்லை. பாருங்க ஸ்லோகத்தை, இந்த ஸ்லோகத்துல அதை சாய்க்கிறார். கர்த்தத்வம் சியாத் கதாச்சித் கரணவதி பர பிரேரணானி வியபேக்ஷம் நோச்சே தன்னிக்ராத்யம் கதமிதி அதின சேட்ட பக்ஷே விசாம்யாத் சேனாபத்திய பிரவர்த்தம் நகி புனரபி தத் காரயேயுர் தயாத்ராஹ தச்சேதஸ்ய ஸ்வபாவாத் இதரதபி ந கிம் நிஷ்பலோ தீதபங்கஹ. கர்த்தத்வம் சியாத் கதாச்சித், அதாவது முதல் பிரவர்த்தியில கர்த்தத்வமானது கதாச்சித் எப்போவாது ஒரு முதல் பிரவர்த்தியில கரணவதி, கரணங்களோட கூடியவன், கூடினவன், இந்திரியங்கள்லாம் இருக்கு, எனக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, கை இருக்கு, எல்லா இருக்கு, இந்திரியங்கள்லாம், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அனைத்தும் இருக்கு. அது இருந்ததுன்னாக்கா நானே கண்டு போற காரியத்தை எவ்வளவு மனதுக்கு பண்ணணும்? பர பிரேரணா நிர்வியபேட்சம், பரமாத்மாவனுடைய பிரேரணை இல்லாமலே இவன் இதை பண்ணுவான். இந்த கர்த்தத்துவம் இருந்துட்டு போட்டுமே, கர்த்தத்துவமானது எம்பெருமானுடைய பிரேரணை இல்லாமலே இருந்துட்டு போட்டோம். பிரதம பிரவர்த்தியில அவன் அசோகம் சொல்றான், பிரதம பிரவர்த்தியில வந்து இருந்துட்டு போட்டுமே இல்லைன்னா அதை ஒத்துக்கல. என்ன நோச்சே தன் நிகிரஹாத்யம் கடமிதி, இவன் தான் பண்ணலையே, ஜீவன் தான் பண்ணலையே, ஜீவன் பண்ணாததுனால இப்போ பெருமாள் தானே பண்ண வச்சார், ஜீவன் பண்ணவே இல்லை, அதனால அது ஜீவனுக்கு தோஷமே இல்லைன்னு ஆகும். அப்ப அவன் எப்படி நிக்கிறான் பண்ண முடியும்? தன் நிகராஜ்யம் கதமிதி எதி அப்படின்னு நீ கதையானாக்க அது சரி, சேட்ட பக்ஷேக்கு சாமியா, நீ சொல்றையே உங்களுடைய பட்சத்திலையும் அந்த தோஷம் வந்துடும், உன் பட்சத்திலையும் அதே தோஷம் வந்துடும். அது நீ பதில் சொல்லு, உன் பட்சத்திலையும் தோஷம் வந்துடும், அது அந்த தோஷத்தை என்ன சமாதானம் சொல்றேன், என்ன சமாதானம் சொன்ன முடியோ? ஒருத்தவங்களோட அதுதான் சமாதானமே, ஒருத்தன் வந்து அது குமாரவர்த்தி உதாரணம் சொல்றார், ஒரு பாலகன், அந்த பாலகன் வந்து சின்ன பையன் வந்து கணத்துல விளையாடுனாக்கா அத சமர்ப்பணா இருக்கிறவன் தடுக்காம இருக்கலாமா? அவனை தடுக்க வேண்டாமா? முதல் பொழுத்தினா உதாசீனன் அப்படின்னு வரைக்கும் போலாமா? அப்ப எம்பெருமான் என்ன பண்ணணும்? தப்பு பண்ணச்ச முதல் பிரவர்த்தியிலையும் தப்பு பண்ணக்கூடாது அப்படி அவன் தான் சர்வசக்தன் ஆச்சே, சர்வசக்தன் சர்வஜன், அவன் என்ன பண்ண போறான் தெரியும், என்ன பண்ண போறான் தெரியும், அதனால உடனே அவனை தடுக்க வேண்டியது பெருமாள். நீ ஏன் தடுக்கல? நீ தான் சொன்னத என்கிட்ட, அந்த பிரதம பிரவர்த்தியில மாத்திரம் பகவான் இதுவா இருக்கான், உதாரணம் அது உதாரணம் எப்படி இருக்கலாம்? அவன் தான் சமர்த்தன் சர்வசக்தன்,
சர்வஜ்ஞன் அவன் தடுக்க வேண்டியதுதானே. தடுக்கலைனாக்க அவனுக்கு அப்ப நிர்தயத்தை வந்துருத்தே. என்ன பார்த்து நிர்தயத்தை வரும்னு நீ சொன்ன. இப்ப நான் உன பார்த்து கேட்கிறேன், அவனுக்கு நிர்தயத்தை வந்துருத்தே. அந்த நிர்தயத்தை வந்துருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்ற? அது மட்டுமா, தானே தானே அதான் சொல்ற அபத்தியத்துல தானே ஒத்தனை பிரவர்த்திக்கு வைக்கா. இது என் பக்கத்துக்கு நான் சொல்றேன் இப்போ. அதாவது அவன் நம்மளை பார்த்து கேட்டாலும் இவனே தப்புல பண்ண வச்சு தப்ப பண்ண வச்சான், இவனே தப்ப பண்ண வச்சு இவனே நிகழ்த்து கொடுக்கறது எப்படி நியாயம் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் சேர்க்கிறார், சுயேன அபத்திய பிரவிருத்தம், தன்னாலேயே இந்த அபத்தியமான விஷயத்துல பிரவர்த்திக்கப்பட்டவன திரும்பி தப்பு பண்ண வைப்பானா என்னாவது. அப்புறம் நம்ம என்ன சொல்றது, நம்ம சொன்னதுக்கு அவன் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்றோம். வாஸ்தவம் தான் எம்பெருமான் பிரதம பிரவர்த்தியும் எம்பெருமானே காரணம், அதை வச்சுக்கணும். எம்பெருமானே பிரதம பிரவர்த்தியிலையும் காரணமா எழுந்துள்ள இருக்க. ஆனால் இரண்டாவது பிரவர்த்தியில உன் தப்பு பண்ணான்னு திருப்பி தப்புல வந்து பண்ணக்கூடாது, பண்ண வைக்க கூடாது. சர்வஜ்ஞனாகவும் சர்வசக்தனாகவும் எப்படி பண்ணலாம்னு அவன் கேட்டான். திருப்பி அதை நம்மளே திருப்பி கேட்கணும், அதை எப்படி அவன் பண்ணுவான்? தானே ஒருத்தனை தப்பு பண்ண சொல்லிட்டு அது மேல திருப்பி தப்பு பண்ணது புண்ணியவனா பண்ணுவானா? அத அவனுக்கு பண்ணிடறான்னாக்கா முன்னாலாவது சோஷம் சொன்னோம், அது பெருமாளுக்கு தோஷம் வந்துடும். அந்த மாதிரி சொன்னாக்கா அவனுக்கே தோஷம் வந்துடும். அது எம்பெருமானுக்கு தோஷம் வரலாமா? தனக்கு தோஷத்தை பண்றது மாதிரி எவனாவது ஒரு புத்திபூர்வக பிரவர்த்தி வீரத்தனுக்கு அவன் தனக்கு தானே தப்பு பண்ணிப்பானா? தனக்கு தோஷம் ஒரு மாதிரி பண்ணிப்பானா? எம்பெருமானே சொல்லிட்டு எனக்கு துவேஷனும் இல்லை பிரேமும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள். அதனால ஒருத்தனை வந்து தப்பு பண்ண வச்சு திருப்பி மேல தப்பு பண்ணி வைக்க தப்பு பண்ண வைப்பேன் பெருமாள், பண்ண மாட்டேரே. அப்படி பண்ணினாக்கு அதுவும் தயார்திராள். தயார்திராள் என்ன அர்த்தம்? தயத்தினால ஈரமான மனசு உடையவா, எப்பொழுதும் தயாளுக்களா இருக்கிறவா. அதுவும் எம்பெருமான் பேரவாளன், பேரவாளனா இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னைக்குமே அந்த மாதிரி பண்ண மாட்டானே. நை புனரப்பிட்டது காரையையும் அதையே திருப்பி பண்ணி வைக்க மாட்டா. அதனால எம்பெருமான் அந்த மாதிரி பண்ணல. இது எப்படி பண்ண? போன ஸ்லோகம்லாம் சொன்ன பாருங்கோ, அவாவாளுடைய கர்ம பீஜம், அதை கொண்டுதான் எம்பெருமான் பண்ண வைக்கிறான். இதுல சுதந்திரமா எம்பெருமான் எதுவுமே பண்ணவே இல்லை, ஒண்ணுமே எம்பெருமான் விரோதமா பண்ணவே இல்லை. அதனால எந்த இடத்துலையும் சரி எம்பெருமான் இந்த மாதிரி பண்ண மாட்டான், ஏன்னா பரமதயாளு. அதனால அவன் எப்படி பண்றான்? தானே சுதந்திரமா இத ஒரு அடிப்படை பாருங்க, பெருமானுக்கு பெருமானே இன்னும் சுதந்திரம் இல்லை, அது சுவாரஸ்யம் பார்த்துக்கணும். அவன் என்ன பண்ற, சாமானிய காரணமா இருக்க பகவத்கீதையில ரொம்ப அழகாக நிற்கிறார் சுவாமி. இந்த பெருமானே சொல்ற, எனக்கு என்னப்பா சம்பந்தம், அது எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, நான் ஒரு தினமும் பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாமே பண்றதெல்லாம் அவாதான் பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது தெரியுமா? பகவத்கீதை வருது, நான் ஒண்ணுமே பண்ணல. இதை தெரிஞ்சுக்கோ, இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு உபாசகனா இருக்கிறவன் எல்லாமே இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் ஒண்ணுமே பண்ணல, என் காரியம் இல்லை, அது அவன் பண்ணான் தப்பு. அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் ஒரு பாவம் பண்ணான், அந்த பாவத்துக்கு ஒண்ணுமே அவன் பலன் கொடுக்குறான், பலனை கொடுக்குறேன். நான் பலனை கொடுக்கறது அவன் பாவத்துக்கு தான். நான் இல்லைன்னா அவனுக்கு சுதந்திரமா குற்றில்ல. அதுலேயும் கர்மாபேட்சமா தான் நான் பண்றேன், கர்மாபேட்சமா நான் பண்றதுனால இதுல நான் எங்க தப்பு பண்ணினேன்? அதனால நான் எதுவுமே பண்ணல. அமாரி சச்சேதஸ்ய சுபாவா, அவன் சுபாவமே அவன் கர்த்தாவா இருக்கான். அவன் கர்த்தாவா இருக்கிறதுனால அவன் வந்து அவன் சுபாவத்தினால் அப்படி பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் பதில் சொல்ற. அப்படி பண்ணாக்கா அந்த அனுமந்தாவா அவன் இருக்கணும், அதை வச்சுன்னு தான் ஆகணும்.
நீங்க ஒத்துக்கலைன்னாக்கா அப்போ தோஷம் வந்துடுமா, தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து இப்போ குமார தேசியம் சொன்ன பாருங்கோ, இந்த சாஸ்திரமே விருத்தமா போயிடும், சாஸ்திரமே விருத்தமா போயிடும். அது ஒத்துக்காட்டாக்கா, ஏன்னா லோகத்தில் சொல்றமே அவன் தான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான், அவன் ஒண்ணுமே தவறு பண்ணல என்கிறமான். எல்லாத்தையும் பண்றது அவன் தான் பண்றான் அப்படின்னு இருக்கிறது. அதனால அந்த ஒரு வாட்டி பாவம் பண்ணா அவனுக்கு திருப்பி இந்த பாவத்திலேயே பிரவர்த்திக்க வைக்கிறானோ இல்லையா எம்பெருமான், அந்த தாழ்ந்த சுபாவம் இருக்கா இல்லையா அவனுக்கு எம்பெருமானுக்கு, அது இருக்கிறதுனாலதான் அவன் பண்றான்னாக்க வாஸ்தவம் தான். நாங்களும் அதை ஒத்துக்கிறோம், நாங்க இதுவே இல்லை, அதுதான் சாஸ்திரம் சொல்றது, அது தோஷம் இல்லை அது அப்படின்னு நீ சொன்னியானாக்க. அப்ப இது ஒண்ணு என்ன தோஷம், மொத்த வந்து தப்பு பண்ணலாம், அந்த தப்பு பண்ணிடவே இவன் வந்து திருப்பி நூறு தப்பு பண்ண வைக்கிறான் அப்படின்னு அவன் சொன்னான், அது தோஷம் இல்லை, மொத்தம் தப்பு பண்ணலாம், அந்த தப்பு பண்ணிடவே இன்னும் அந்த பாபத்துக்கு ஒரு சிக்ஷை கொடுக்குறான், இன்னொரு பாவம் பண்ண வைக்கிறான். அது அவனுடைய சுபாவத்தினால அப்படின்னு பொதுகிருஷ்ண பிரபா கேட்டான்னாக்க, இதுவும் அவன் சுபாவம் தானே, எல்லா உள்ளையும் பூந்துண்டு எப்பொழுதும் நம்மளை நிர்வகிக்கிறான், நியமிக்கிறான், அவனுடைய ஆளுமை எப்படிப்பட்டது. அதனால முதல் பிரவர்த்தியிலையும் அவனுடைய கர்மாதீனமாக உன பிரவர்த்திக்க வைக்கிறான், சாமானிய காரணமா இருக்கான். அது உண்டு என்ன தோஷம், அதுவும் தோஷம் இல்லையே, அவன் பட்சத்துல தோட இல்லை, அவன் பண்ண தப்புக்கு தான், அவன் பண்ண தப்புக்கு தான் இன்னொரு தப்பு பண்ண வைக்கிறான், அவன் பிரதம பிரவர்த்தியில உதாசீனன் அப்படின்னு அவன் சொல்ற அப்புறபக்ஷிகள். அதுக்கு சுவாமி நசாக்கிற வாஸ்தவம் தான், பிரதம பிரவர்த்தியில அவன் உதாசீனன் நீ சொன்ன, அவன் தப்பை பார்த்துட்டு இன்னொரு தப்பு பண்ண வைக்கிறான்னு நீ சொன்ன. நான் என்ன சொன்னேன், இதுக்கு முன்னாடி அவன் என்ன தப்பு பண்ணானோ அதுக்கு அனுகுணமா தான் பிரதம பிரவர்த்தியிலையும் நான் பிரவர்த்திக்க இருக்கிறான் அவன். இது கர்ம அனாதி, கர்மாவுக்கும் ஜீவனுக்கும் போட்டி, என்ன போட்டி, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன், ஒரு கர்மா பண்ணாக்கா இன்னொரு தப்பு பண்ண தோணும், பண்ணிட்டே இருக்கும் லோகத்துல. இப்படி கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே விபரீதமா போயிட்டு இருக்கிறீர்கள், எல்லாம் விபரீதமா போறது. அதனால பெருமாள் தான் பிரவர்த்தகன், அதுல என்ன தோஷம் இருக்கு, என்ன அது அவனுடைய சுரூபம் இல்லையா, இல்லாத போனாக்கா நம்ம வாஸ்தவமே, அதாவது அவன் இல்லாம எந்த காரியமே நடக்கவே நடக்காது. சர்வ பிரேரகத்துவ அந்தர்யாமி, அதனுடைய சுதிக்கு நீ வந்து அந்த சுதிக்கு சங்கோஜம் பண்ணணும்னு சொன்னாக்கா அது பங்கம் பண்ணிட்டாக்கா நம்ம என்ன என்னெல்லாம் நம்ம கிரகிச்சின்றமோ ஞானத்தை உபநடத்தினா என்ன என்ன சொல்லித்தோ அதுவே நிஷ்பலமா போயிடும், நிஷ்பலமா போயிடும், பிரயோஜனத்துலதான் போயிடும். அதனால அனைத்து விதத்திலையும் நீங்க சொல்றது தவறு, அனைத்து விதத்திலையும் நாங்க சொல்றது சரியா அமையும். இந்த கர்மா பிராசத்தையும் எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும், அந்த கர்ம தத்துவன்றது ஒத்துண்டே ஆகணும். அது இல்லை என்ன, எதையுமே நம்மளால சமாளிக்க முடியாது, சமர்த்திக்க முடியாது, சுதியே திருடுபடுத்து. பாப்பனா பவதி அப்படின்லாம் வரும், நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அதனால எல்லாருமே அவாவா பாப்பகர்மா புண்ணியகர்மா அதுக்கு அனுகுணமாகத்தான் எல்லாரும் வர, இதுதான் இங்க சொல்லிருக்கு. அதனால பிரதம பிரவர்த்தியிலையும் அனைத்து பிரவர்த்திகளிலையும் எம்பெருமானே காரியத்தா, அந்த காரிய திருத்தம் கூட சுதந்திரமா இல்லை பகவானுக்கு. கர்மாவை அண்டி கர்மாவை அபேட்சித்துதான் பண்றான். அதனால எம்பெருமானுக்கு நிர்தயத்துவமோ பக்ஷபாதமோ எந்த தோழமும் வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாட்சி முடிக்கிறார். கர்த்தத்வம் சியாத் கதாச்சித் கரணவதி பர பிரேரணா நிர்வியபேக்ஷம் நோச்சே தன்னிகிராத்யம் கதமிதி யதின ஸ்வேஷ்டபக்ஷே இதி சாம்யாத் ஸ்வேனாபத்ய ப்ரவர்த்தம் நஹி புனரபி தத் காரயேயுர்ந்தயாத்ரா
சச்சேதஸ்ய ஸ்வபாவாத் இதரதபினகிம் நிஷ்பலோதீத பங்கஹ கவிதாச்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.